வெல்கம் டு அவர் சேனல். T20 வேர்ல்ட் கப்போட முதல் ஃபைனலிஸ்ட்டாக உள்ளே போனது பாகிஸ்தான் அப்படிங்கிறதான் வந்துட்டு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் எகெயின் நியூசிலாந்து செமி தோத்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முடிவு ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்தோ வந்தாங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்தியா கூட மேட்ச் லாஸ் பண்ணாங்க, ஜிம்பாவே கூட ஒரு கேவலமான ஒரு தோல்வி, அவ்வளோதான்ப்பா டீம் முடிஞ்சிட்டாங்க, ஃபைனல் ஆச்சு, இதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, செமி கூட வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லக் உங்களுக்கு ஃபேவராக இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தொடர்ந்து மூணு மேட்ச் வின் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் குவாலிஃபை ஆக மாட்டோம்னு அவங்க ஆடி இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்திருக்க முடியாது. ஸோ சான்ஸ் இருக்குது, ஹோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆடினாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவுடைய தோல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசங்க. அந்த ஒரு தோல்வி தான் பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு செமி வந்துட்டாங்க. செமி வந்தது மட்டும் இல்லாமல் நியூசிலாண்டை தோக்கடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த நியூசிலாந்து சைடுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம், உண்மையாலுமே ஒரு சூப்பர் டீம். கண்டிப்பாக ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா கேன் வில்லியம்சன், இவரை சொல்லி ஆகணுங்க. 2019 பார்த்துட்டு இருக்கோம், அந்த அநியாயம் யாருனாலுமே மறக்க முடியாது. ஸோ அதிக சிக்ஸஸ் அடிச்சது என்னமோ நியூசிலாந்து டீம் தான், ஆனால் இங்கிலாந்து டீம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதிக பவுண்டரி அடிச்சாதான் கணக்கு, எங்கள் ரூல் புக்லேயே இருக்கு, ஸோ எங்களுக்கு தான் கப் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த ரூலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் தூக்கி, ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் நடந்தால் இன்னொரு சூப்பர் ஓவர் வரணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி எழுதினாங்க. அது எப்போவோ எழுதியிருந்தால் நியூசிலாந்துக்கு அந்த கப் போய் சேர்ந்திருக்கும், கனவு அப்படிங்கிறது களைஞ்சு போச்சு. ஆனால் அந்த சூழ்நிலை கூட மனுஷன் சிரிச்சாருங்க. ஸோ அங்கிருந்து தான் யார் சாமி இனிமேன், ஸோ எவ்வளோ எவ்வளோ சுச்சுவேஷன் வந்தாலும் ஸோ சிரிச்சுட்டே இருக்கான், கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்லா வருவான் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்தியா கூட அந்த ஐசிசியோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை அடித்தாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். எகைன் பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் T20 நம்ம ஆஸ்திரேலியா கூட ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க அந்த வேர்ல்ட் கப், இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த இதுக்கும் செமி வரைக்கும் வந்தாங்க, ஃபைனல் அவங்க தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகி இருக்கும்போது பாகிஸ்தான் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல. இவ்வளோ நாள் வந்துட்டு பாபர் அசாம் ஃபார்மில் கிடையாது, ரிஸ்வான் ஒரு அளவுக்கு ஆடிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்தில் போய் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மிச்சம் இருக்கும்போது இந்த 150 அடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு நியூசிலாண்டோட பவுலிங் நல்லா தான் இருந்திருக்கு. பேட்டிங்கில் ஒரு 20-25 ரன் ஷார்ட் அப்படின்னாலும் எகைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மிஸ்டேக்கை நியூசிலாந்து வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க டீமுக்குள்ளே சரியில்லாமல் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் மறுபடியும் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா கேன் வில்லியம்சன் சிரிச்சுட்டு தான் இருக்காரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஜீரோ ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற காரணம் இதுதான், பெருசாக டென்ஷன் ஆக மாட்டார். இருந்தாலும் அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வழி அவருக்கு மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் இதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க, இன்னும் சீக்கிரமே சரியாகி வந்துருவாங்க. பிகாஸ் அவங்களும் ஜிம்பாவோட மோசமாக இருந்தவங்க தான், ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க ஊர்லலாம் ரக்பி ஹாக்கி இந்த மாதிரி தான் ஃபேன் பேக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லணும். கிரிக்கெட்டுக்கு சுத்தமாகவே கிடையாது. ஆனால் 2019 அது மாற்றி காமிச்சாங்க. ஃபைனல் வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் ஏகப்பட்ட வரவேற்பு கிடச்சிது. ஸோ இன்றைக்கும் செமி வரைக்கும் வந்திருக்காங்க, இது பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் நம்ம டீமில் என்னென்ன குறை, கேன் வில்லியம்சன் என்னோட பேட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணுமா, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. பெருசாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப கூலான ஒரு சைடு அப்படின்னு சொல்லுங்கள், யாருமே அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆங்கிரியான ஒரு ஆள் இவர் தான், ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிற ஆள் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் பாலே நாங்கள் கேட்ச் விட்டதுக்கப்புறம் போல்டு சிரிச்சுட்டு தான் போனார், டீம் பிளேயர் பார்த்து எதுவுமே கத்தல. அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லணும். சரி ஓகே, அவங்களுக்கும் ஒரு காலம் வரும். ஸோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாங்க, T20 மிஸ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் ஓடியை வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. இதுக்கு நடுவில் நம்ம இந்தியா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனல் யார் வருவான் என்ன அப்படிங்கிறதா கம்யூனிட்டி ஆப்பில் வந்துட்டு நாங்கள் போல் போடுறோம், அதில் உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்தியா வந்துட்டு ஃபைனல் வருமா, யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை பாகிஸ்தானே கப் வின் பண்ணுற சான்ஸ் இருக்கா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.